Hi, this is Rio King. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு wall hanging video தான். சிம்பிளா நம்ம எவ்வளவு அழகா இந்த wall hanging பண்ண போறோம் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கார்ட்போர்ட ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம கடையில தான் இந்த கார்ட்போர்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபிரிட்ஜ்ல, வாஷிங் மெஷின்ல எல்லாம் இருக்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாஷிங் மிஷின்ல உள்ள கார்ட்போர்ட் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பண்ணும்போது கார்ட்போர்ட்ல நம்ம செஞ்சோம்னா நல்லா லைஃப் கிடைக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த கார்ட்போர்டை சுத்தி சாட்டன் ரிப்பன் வச்சு இப்படி சுத்த போறேன் ஃபுல்லா. இப்போ நான் இது ஃபுல்லா சாட்டன் ரிப்பன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி சுத்திட்டேன். இப்போ நமக்கு இது கரைச்சிருச்சு, ஃப்ரேம் மாதிரி கரைச்சிருச்சு. ஓகே, இப்போ இது ஓரமா வச்சிடலாம். மேல ஃப்ளவர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 10x10 cm ஃபோர் பிங்க் கலர்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏ ஃபோர் ஷீட் கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்த அதே பூ தான் செய்ய போறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து ஃபோல்ட் பண்ணி விடுறேன். தென் இந்த கார்னர் டு இந்த கார்னர், தென் இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஃபோல்ட் பண்ணி விட்டு இப்போ இந்த மூணையும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஃபோர் பீசஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பென்சில் எடுத்து ஹார்ட் ஷேப்க்கு, ஹாஃப் ஹார்ட் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹாஃப் ஷேப் ஹார்ட் வந்து நான் இப்படி வரைய போறேன். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துட வேண்டியதா. இந்த ஹார்ட் ஷேப்க்கே நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போறேன். அவ்வளோதான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தென் நான் கீழையும் கொஞ்சம் வெட்டி விட்டுற போறேன். இதே போல இந்த மாதிரி நான் மிச்ச மூணையும் நான் பண்ண போறேன். இப்போ நான் நாலு பீஸா கட் பண்ணிட்டேன். இதை ஓபன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கட் பண்ண போறேன். செகண்ட் ஒன்ல ரெண்டு பார்ட் கட் பண்ண போறேன். தேர்ட் ஒன்ல மூணு பார்ட் கட் பண்ண போறேன். ஃபோர்த் ஒன்ல ஹாஃபா கட் பண்ண போறேன். இந்த ஃபோர்த் ஒன்ல எனக்கு ஒரு பார்ட் மட்டும் போதும், ஸோ ஒன்னு ரிமூவ் பண்ணிட போறேன். இப்போ நான் இந்த எட்ஜஸ்லாம் இப்படி ஒட்ட போறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும் ரெண்டு இதையும். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிட்டேன். இந்த கார்னர்ஸ்லாம் நான் வந்து பென்சில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்க போறேன். இப்போ நான் எல்லா ஃப்ளவரையும் கொஞ்சம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டதில் நமக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பூ மாதிரி நான் அசம்பிள் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ஒன் எடுத்து அதையும் இப்படியே ரொட்டேட் பண்ண போறேன். திரும்ப கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்க போறேன். அடுத்தது ரெண்டு இது மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறத எடுக்க போறேன். அடுத்து மூணு பெட்டல்ஸ் வந்து 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு வரிசைக்கு நம்ம எடுக்க போறோம். அடுத்தது 4.
நெக்ஸ்ட் 5. நெக்ஸ்ட் 1 6. இப்போ எனக்கு ஒரு ஃப்ளவர் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நான் இந்த ஃப்ளவர் வந்து 10x10 சென்டிமீட்டருக்கு எடுத்து இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். இதே போல் 5x5 சென்டிமீட்டருக்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர், இதே ப்ரொசீஜர் தான். குட்டி ஃப்ளவர்ஸாக நான் வந்து நிறைய செய்ய போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய ஒரு 20 கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃப்ளவர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம லீஃப் இப்போ வந்து ரெடி பண்ணலாம். நான் 2 types of லீஃப் செய்ய போகிறேன். பெரிய ஃப்ளவருக்கு 1 type ஆகும், சின்ன ஃப்ளவருக்கு 1 type ஆகும். நான் லீஃப் வந்து செய்ய போகிறேன். இப்போ லீஃப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய ரோஸ்க்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். லீஃப் செய்கிறதுக்கு நான் அதே பிங்க் கலர் ஏ ஃபோர் ஷீட்லேயே 15x15 சென்டிமீட்டருக்கு அளவெடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை நான் இப்போ ஹாஃபாக இப்படி கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக இப்படி மடித்து விட போகிறேன் ஃபஸ்ட்டு. அதே போல் இதே அளவு வச்சு இந்த சைடு ரெண்டு சைடு இப்படி மாற்றி மாற்றி நான் மடிச்சு விட போகிறேன். ரெடி பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்டை வச்சு அளவு வச்சு நான் இப்படி பாதியாக மடக்க போகிறேன். மடக்கி இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இப்போ நமக்கு இந்த கார்னர் வந்து கொஞ்சம் இதாக தெரியும். அதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா பின்னாடியிலேருந்து இப்படி கட் பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான், இதை விரித்தா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிரும். இதே போல் நான் வந்து 3 pieces வந்து செய்ய போகிறேன். அதே அளவில் நான் 3 pieces வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து பெரிய ஃப்ளவருக்குள்ளே லீஃப். இப்போ சின்ன ஃப்ளவருக்குள்ளே லீஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு க்ரீன் கலர் ஏ4 ஷீட்டில் ஒரு சின்ன பார்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா பாதியாக இப்படி மடித்து விட்டு போகிறேன். மடித்து விட்டுட்டு இதில் வரைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி லீஃப் ஷேப்க்கு ஹாஃபாக வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி விட போகிறேன். சரி, இப்போ நான் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிரும். இதே போல் நான் நிறையா செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி லீஃப்ஸ் வந்து நிறையா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் ஃப்ரேமில் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பூ எடுத்து ஒரு சைடாக நான் ஒட்டிக்க போகிறேன். இல்லை நான் சுற்றி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணி ஒரு கார்னராக பார்த்து நான் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு இதை சுற்றி நான் வந்து இந்த சின்ன சின்ன ரோசஸ் செஞ்சோம்ல அந்த ரோசஸ் வந்து நான் சுற்றி ஒட்ட போகிறேன். இதை இந்த பூவை சுற்றி இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் எல்லா சைடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் வந்து லீஃப் வந்து ஒட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஃப்ளவருக்கு செஞ்ச லீஃப் வந்து நான் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறேன். இப்போ நம்ம ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 1 side இந்த 3 வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த சின்ன லீஃப் வந்து அங்கங்கே இப்படி ஒட்டி விட போகிறேன் சின்ன ஃப்ளவர்ஸில். ஓகே, நம்ம ஒட்டிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம சின்ன இலைகளை சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நம்ம வாலில் வந்து தொங்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.